ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம கிளப்பில் வந்து 200 கிலோமீட்டர் ரேஸ் வந்து 8ஆம் தேதி நடந்திருந்து, அதை தான் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம கிளப்பில் வந்து 8ஆம் தேதி நடந்த ரேஸில் நமக்கு புறாக்கள் ரொம்ப மிஸ் ஆயிருந்து, மிஸ் ஆயிருந்துன்னா நமக்கு ஒரு கால்வாசி புறாக்கள்னு வரவே இல்லை. நம்ம விட்டதில் புறாக்கள் ரொம்ப மிஸ் ஆயிருந்து, நமக்கு தான் நம்ம கிளப்பில் ரொம்ப அடியாயிருந்து. என்ன காரணம்னு நமக்கு தெரியலை. புறாக்கள் இந்த வாட்டி எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, ஏன்னா 100 கிலோமீட்டர் வரைக்கும் பெரிய அளவில் மிஸ் ஆகாமல் தான் வந்துட்டுருந்து. ஆனால் இந்த 200 கிலோமீட்டர் ரேஸில் ரொம்ப புறாக்கள் அடியாயிட்டு, என்ன காரணம்னு நம்மளால் தெரியலை. புறாக்கள் வந்து எந்த திசையை பார்த்து இழுத்து போச்சுன்னு தெரில, என்ன காரணம்னும் ஒழுங்காக நமக்கு தெரியல. அதனால் புறாக்கள் இனி ரிட்டன் வருமா அப்படின்னு டவுட்டு தான். ஏன்னா 3வது நாள் ஆகிடுச்சு இன்னோட, இனி நாளைக்கு 4வது நாள்லாம் பெரிய அளவில் புறாக்கள் வர வாய்ப்பு இருக்காது. ஒருவேளை வந்துச்சுன்னா, நான் ஏதோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வேறு கிளப்பில் வந்து 200 கிலோமீட்டர் ரேஸில் நமக்கு 3வது பிளேஸ்மெண்ட் கிடச்சிருந்து, அது மட்டும்தான் ஒரு குட் நியூஸ். வேறு நமக்கு 20 புறாக்கள் தொலைஞ்சே தான் மிச்சம். 200 கிலோமீட்டரில் இவ்வளோ ஒரு வாட்டியும் நமக்கு இவ்வளோ அடி வாங்கினது கிடையாது. இந்த வாட்டி ரொம்ப அடி வாங்கிக்கிட்டுச்சு, என்ன காரணம்ன்ட்டு தெரியலை. ஏன்னா நம்ம ஒழுங்காக புறாக்களை வந்து மெயின்டைன் பண்ணலனாலும் இதே மாதிரி நடக்க காரணமாகும். ஆனால் இது ஓவர். ஏன்னா நம்ம புறாக்கள் வந்து ரொம்ப வச்சுருந்தாலும் நம்ம நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருந்தோம், ஆனாலும் புறாக்கள் வந்து 20 புறா ஒரே இடத்துல தொலைச்சிடுச்சு. நமக்கு வந்து புறா வந்து 200 கிலோமீட்டர் ரேஸில் 2 மணி நேரம் 25 நிமிஷத்தில் நமக்கு விழுந்துருந்து, அது 3வது பிளேஸ்மெண்ட்டில் நின்றுச்சு, நல்ல வெலாசிட்டியில் விழுந்துருந்து. ஆனால் புறாக்கள் தொலைஞ்சதை பார்த்தா ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா நமக்கு புறாக்கள் விழுந்து ஒரு 10-15 நிமிஷம் கழித்து தான் வேறு ஆட்களுக்கு விழுந்து. ஏன்னா மொதல் விழுந்தால ஒரு 3 புறாக்கள் வந்து அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே விழுந்துருந்து, அதுக்கப்புறவு ரொம்ப லேட்டாக தான் புறாக்கள் வந்துருந்து. ரொம்ப லேட்னால் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு பிறகு தான் புறாக்கள் வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறமே ஒவ்வொன்றா தான் வந்துச்சு, பேட்சாக வரல. இப்போ 10 புறா 20 புறா சேர்ந்து வரோம், ஆனால் இந்த வாட்டி அப்படியெல்லாம் ஒன்றும் பெரிய இலகில் வரல. புறாக்கள் ரொம்ப அடியாக தான் இருக்கும் இந்த வாட்டி. 20 புறாக்கள் காணலை. இனி அடுத்த ரவுண்டில் என்ன நடக்குன்னு தெரில. 300 கிலோமீட்டர் ரேஸ் வந்து இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 15ஆம் தேதி ரேஸ் இருக்குது. அதில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியலை. நான் நல்லதோ கெட்டதோ நடந்தால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு புதன்கிழமைனால நான் புறாக்களுக்கு குளிக்க தண்ணி வைப்பேன். புறாக்கள் வந்து எதெல்லாம் குளிக்குது எதெல்லாம் குளிக்கலைன்னு பார்த்து அடுத்த ரேஸுக்கு ரெடி பண்ணணும். ரெடி பண்ணால் மட்டும்தான் புறாக்களை வந்து நம்ம பெரிய அளவில் தொலையாமல் இது பண்ண முடியும். இடையில ஒரு மிட்டாஸ் போடணும் எப்படின்னு தெரியல, நான் மிட்டாஸ் போட்டாம அப்டேட் பண்ணுறேன். போன ரவுண்டில் ஒரு மிட்டாஸ் வச்சுருந்தேன், அந்த வீடியோ தான் நீங்கள் இதில் பார்க்குறீங்க. ஆனால் ஒரு 30 கிலோமீட்டரில் கொண்டு மிட்டாஸ் வச்சுருந்தேன் புறாக்களை. இந்த ரவுண்டு எப்படின்னு தெரியல, ஏன்னா புறாக்கள் நிறையா அடி வாங்கினதுனால. அதுவும் இன்றைக்கி புறா வந்துட்டுருந்து, இன்றைக்கி ஒரு புறா வந்துருந்து, அதுக்கு முன்ன ஒரு 10 புறா அடுத்த நாள் வந்துச்சு ரேஸு விட்டு அடுத்த நாள். அப்படி நமக்கு வந்ததுனால எப்படி வைக்க போகிறோம்னு நமக்கு தெரியல மிட்டாஸு. நீங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.